கண்களை மூடி பரலோகத்தின் தகப்பனை நோக்கி பார்ப்போம். அன்பும் இரக்கமுள்ள எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த வேளைக்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் பெரியவரப்பா, நீர் உயர்ந்தவரப்பா, நீர் உன்னதமானவரப்பா. உமையே நாங்கள் துதிக்கிறோம், எங்களை உமக்கு முன்பதாக தாழ்த்துகிறோம். ஆண்டவரே, நீர் பரிசுத்தர் ஆண்டவரே, உங்கள் நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். எங்கள் மத்தியில் நீங்கள் கிரியை செய்யணும்னு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாள் பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மத்தியில் இடைப்படணும்னு நாங்கள் விரும்பி உம்மை நோக்கி பார்க்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டுன்று நாங்கள் வாசிக்கிறோமே. இந்த நாள் ஆவியானவர் கிரியை செய்வீராக. அப்பா, உங்கள் வல்லமை எங்கள் மத்தியில் வெளிப்படுத்தப்படணும் ஆண்டவரே. நீர் மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் நீர் எங்கள் மீது வைத்த அன்பும் சமாதானத்தின் உடன்படிக்கையும் விலகுவது இல்லையப்பா. உங்கள் அன்பை எண்ணி நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை உயர்த்துகிறோம். கடித நாட்களெல்லாம் எங்களை ஆண்டவர் உம்மை ஆராதிக்கவும் உம்மை துதிக்கவும் உன் வார்த்தைகளை நாங்கள் கேட்கவும் எங்களுக்கு ஆண்டவர் பாராட்டின இரக்கங்களை எண்ணி உம்மை துதிக்கிறோம். இந்த நாளில் கூட நீர் செய்த மகத்துவமான செயல்களை எண்ணி நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தாவே, நீர் பெரியவர், உம்முடைய பரிசுத்த நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாள் நாங்கள் உம்மை உயர்த்தும்படி பாடுகிற பாடல்கள், உம்முடைய சமூகத்தில் நாங்கள் இரடிக்கிற ஜபங்கள், நாங்கள் உம்மை ஆராதிக்கிற ஆராதனைகள், பரலோகத்தில் தேவன் அதை சுகந்த வாசனையாய் முகருகிறதா இருக்கும்படிக்கு நாங்கள் கேட்கிறோம்ப்பா. இந்த நாள் உங்கள் வார்த்தை எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கணுமேப்பா. எல்லா செட்டிங்ஸு ஆண்டவரை இசைக்கருவி பாடுகிற நாங்கள் ஆண்டவரை எல்லா ஆண்டவரை ஒளிப்பு அப்பா எல்லா ஆண்டவரை ஒளிப்பதிவுகள் எல்லாவற்றையும் உடைய கரத்தில் நாங்கள் தந்து ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய கிருபை எங்கள் நடுவில் வெளிப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபங்களும் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமென். நம் ஒரு பாடலை பாடுவோம். நீர் என்னை தேடி வராதிருந்தால் நான் என்றோ மரித்திருப்பேன். உம் கிருபை என்னில் தராதிருந்தால் நான் என்றோ அழிந்திருப்பேன். நீர் என்னை தேடி வராதிருந்தால் நான் என்றோ மரித்திருப்பேன். உம் கிருபை என்னில் தராதிருந்தால் நான் என்றோ அழிந்திருப்பேன். என் தேவா, என் ராஜா, உம் கிருபை போதுமே. என் தேவா, என் ராஜா, உம் கிருபை போதுமே. நீர் என்னை தேடி வராதிருந்தால் நான் என்றோ மரித்திருப்பேன். உம் கிருபை என்னில் தராதிருந்தால் நான் என்றோ அமிழ்ந்திருப்பேன். தட்டு தடுமாறி நான் தள்ளாடி நடந்தே, என்னை தொட்டு தூக்கிவிட நீரோடோடி வந்தீர். தட்டு தடுமாறி நான் தள்ளாடி நடந்தே, என்னை தொட்டு தூக்கிவிட நீரோடோடி வந்தீர். சொத்தோ சுகமோ தேவையில்லை, சொந்தம் பந்தம் நாடவில்லை. சொத்தோ சுகமோ தேவையில்லை, சொந்தம் பந்தம் நாடவில்லை. என் தேவா, என் ராஜா, கிருபை போதுமே. என் தேவா, என் ராஜா, கிருபை போதுமே. நீர் என்னை தேடி வராதிருந்தால் நான் என்றோ மரித்திருப்பேன். உம் கிருபை என்னில் தராதிருந்தால் நான் என்றோ அழிந்திருப்பேன்.
கொள்ளையான சேற்றிலே நான் உழன்று கிடந்தேன். உன்னதத்தின் தேவா என்னை உயர்த்தி வைத்தீரே. குளையான சேற்றினிலே நான் உழன்று கிடந்தேன். உன்னதத்தின் தேவா என்னை உயர்த்தி வைத்தீரே. பேரோ புகழோ தேவையில்லை, பேர் சொல்லி அழைத்தவர் நீர் போதும். பேரோ புகழோ தேவையில்லை, பேர் சொல்லி அழைத்தவர் நீர் போதும். என் தேவா என் ராஜா, உம் கிருபை போதுமே. என் தேவா என் ராஜா, உம் கிருபை போதுமே. நீர் என்னை தேடி வராதிருந்தால் நான் என்றும் மரித்திருப்பேன். உம் கிருபை என்னில் தராதிருந்தால் நான் என்றும் அழிந்திருப்பேன். தாயின் கருவினிலே என்னை தெரிந்து கொண்டீரே. தாங்கி தாங்கி என்னை சுமந்து வந்தீரே. தாயின் கருவினிலே என்னை தெரிந்து கொண்டீரே. தாங்கி தாங்கி உந்தன் அன்பில் சுமந்து வந்தீரே. அன்பே எந்தன் ஆறுயிரே ஆயுள் முழுதும் ஆராதிப்பேன். அன்பே எந்தன் ஆறுயிரே ஆயுள் முழுதும் ஆராதிப்பேன். என் தேவா என் ராஜா, உம் கிருபை போதுமே. என் தேவா என் ராஜா, உம் கிருபை போதுமே. என்னை தேடி வராதிருந்தால் நான் என்றும் மரித்திருப்பேன். உம் கிருபை என்னில் தராதிருந்தால் நான் என்றும் அழிந்திருப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே சர்வ வல்லமையுள்ள ஆண்டவரை நம்ம அப்படியே உயர்த்தி அவரை துதிப்போமா. ஹாலெலூயா. எங்களை தேடி வந்து ரட்சித்த அன்பை எண்ணி துதிக்கிறோம். எங்களை இந்த உலகத்தை விட்டு ஆண்டவர் வேறு பிரித்த அன்பை எண்ணி நாங்கள் உம்மை துதிக்கிறோம். எங்களை உம்முடைய ஆவியினால் நிறைத்த அன்பை எண்ணி உம்மை துதிக்கிறோம். நீர் தந்த சுக பலன் எல்லா உலக பிரகாரமான நன்மைகளுக்காக எல்லாம் ஸ்தோத்திரம். ஆவிக்குரிய சகல நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் கண்ணின் மணி போல பாதுகாத்த தயவுக்காக எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆண்டவரை துதிப்போம். அவருடைய மகா பெரிய மாட்சிமை வல்லமை எண்ணி அவரை நம்ம உயர்த்துவோம். அவர் சர்வலோகத்துக்கும் ராஜா. அவர் ஒருவரை ஆராதனைக்கு தகுதியான தேவன். மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று திருவுளம் பற்றின அந்த சர்வலோகத்தின் ராஜாவை நம்மெல்லாம் உள்ளத்தின் ஆழத்தில் நின்று அந்த ஆண்டவரை துதித்து ஸ்தோத்திரம் பண்ணுவோமா. அவர் உயர்ந்தவர், உன்னதமானவர், சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர், ஆயிரம் பதினாயிரங்களில் சிறந்தவர். மருந்தோன்றி பூங்கொத்தை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. அவராலே செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. எல்லாம் அவராலே ஆகும். அவர் சொல்ல ஆனது, அவர் கட்டளையிட நின்றது. அந்த மகா பெரிய தேவனை நம்ம துதிப்போமா. ஹல்லேலூயா. அந்த ஆண்டவருக்கு முன்பதாக, சர்வ வல்லவருக்கு முன்பதாக நமக்கு ஒரு நித்திய மகிழ்ச்சி உண்டு, ஒரு நித்திய பேரின்பம் உண்டு. அந்த ஆண்டவர் அப்படியே ஆராதிப்போமா. ஹல்லேலூயா. உம் முன்னே எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு. எல்லாரும் ஒரு மனமாய் உம் அருகில் எப்போதும் நித்திய பேரின்பம் உண்டு. உம் முன்னே எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு. உம் அருகில் எப்போதும் நித்திய பேரின்பம் உண்டு. என்னை காக்கும் இறைவன் நீரே, உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்தே.
ஏனை காக்கும் இறைவன் நீரே, உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்தேன், ஏனை ஆளும் தலைவர் நீரே, உம்மை அன்றி ஆசை வேறில்லை, உம்முன்னே எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு, உம்மருகில் எப்போதும் நித்திய பேரின்பம் உண்டு. எல்லாரும் ஒரு மனமாய் உம்முன்னே எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு, உம்மருகில் எப்போதும் நித்திய இன்பம் உண்டு, எனக்குரிய பொங்கும் நீரே, பரம்பரை சொத்தும் நீரே. எல்லாரும் சொல்லுவோம், எனக்குரிய பங்கும் நீரே சுராகா, பரம்பரை சொத்தும் நீரே, ஆலோசனை தரும் தகப்பனே, இரவும் பகலும் பேசும் தெய்வமே, ஆலோசனை தரும் தகப்பனே, இரவும் பகலும் பேசும் தெய்வமே, உம்முன்னே எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு, சப்பா உம்மருகில் எப்போதும் நித்திய பேரின்பம் உண்டு, உம்முன்னே எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு, உம்மருகில் எப்போதும் நித்திய பேரின்பம் உண்டு, எப்போதும் என் கண் முன்னே உம்மையே நிறுத்தியுள்ளே, எப்போதும் என் கண் முன்னே உம்மையே நிறுத்தியுள்ளே, வலப்பக்கத்தில் இருப்பதனால் அசைவிர விடமாட்டீன், வலப்பக்கம் நிறுத்தியுள்ளே நான் அசையுற விடமாட்டீன், உம்முன்னே எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு, அருகில் எப்போதும் நித்திய பேரின்பம் உண்டு, உம்முன்னே எனக்கு வான மகிழ்ச்சி உண்டு, உம்மருகில் எப்போதும் நித்திய பேரின்பம் உண்டு, ஆராதனை உமக்கே நாளெல்லாம் ஆராதனை, எல்லாரும் ஒரு மனமாய் ஆராதனை உமக்கே நாளெல்லாம் ஆராதனை, உம்முன்னே எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு, அப்பா உம்மருகில் எப்போதும் நித்திய பேரின்பம் உண்டு, உம்முன்னே எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு, சப்பா உம்மருகில் எப்போதும் நித்திய பேரின்பம் உண்டு. எங்கள் ஆண்டவருடைய கரங்களில் எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம், கர்த்தரே பெரிய காரியத்தை செய்வீராக, ஆண்டவர் எங்கள் ஆராதனையில் நீங்கள் மகிழ்ந்த அன்புக்காக நன்றியப்பா, உம்முடைய பிரசன்னம் எங்களை தொடர்ந்து நடத்தட்டும், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன். ஹல்லேலூயா. ஒரே ஒரு நிமிடம் நம் தேசத்துக்காக செபிப்போம். அன்பும் இரக்கமுள்ள ஆண்டவரே, எங்கள் தேசத்தில் அழிந்து கொண்டிருக்கிற திரளான கூட்ட ஜனங்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம், எல்லாரையும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் தேவரீர் சித்தமாக இருக்கிறீரேப்பா.
எங்கள் தேசத்தில் திரளான ஊழியர்களை எழுப்புங்க ஆண்டவரே. ஊழியர்களை இதுவரைக்கும் இல்லாத அளவு பயன்படுத்துங்க ஆண்டவரே. தேவைகளை சந்திங்க, அவங்களுக்காக ஜெபிக்கிற முழங்கால்களை எழுப்புங்க ஆண்டவரே. அவர்களுக்கு உரோதமாக எழும்புகிற பொல்லாத மனிதர்கள் இயேசு கிறிஸ்துவின் அன்பை அறிந்து கொள்ள தேவனுடைய சர்வ வல்லமை இறங்கி வருவதாக. அன்றைக்கு பவுலை சவுலாக ஆண்டவரே, சவுலை ஆண்டவரே பவுலாக மாற்றின தேவன் ஆண்டவரே, எங்கள் தேசத்தில் அப்படிப்பட்டவர்கள் மாறுதல் அடைந்து மேடைகளில் நின்று கர்த்தரே தேவன் என்று பிரசங்கிப்பார்களாக. தேவனுக்கு உரோதமாய் பேசுகிறவர்களும் எழுதுகிறவர்களும் ரட்சிக்கப்படுவார்களாக. எங்கள் தேசத்தில் நடக்கிற கொலைகள் கொள்ளைகள் மாறட்டும், பாவங்கள் பெருகுகிற இந்த தேசத்தில் பரிசுத்தம் உண்டாகட்டும். மதுபான கடைகளை மூடுங்கப்பா. எத்தனை தாய்மார் விதவையாக்கப்பட்டிருக்கிறாங்களே, எத்தனையோ பிள்ளைகளுக்கு பெற்றோர் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே. ஆண்டவரே ஆண்டவரே, மதுபான தொழிற்சாலைகளை மூட ஆண்டவர் அதிகாரிகளுக்கு ஆண்டவர் கிருப தாங்க ஆண்டவரே. எங்கள் நாட்டை ஆளுகிற தலைவர்களை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். உம்முடைய ஞானம் அவர்கள் மேல் வருவதாக. நாங்கள் சமாதானமான ஜீவனம் பண்ண அதிகாரத்தில் இருக்கிற எங்கள் பிரதமருக்காக, முதலமைச்சருக்காக, எல்லா துறையில் இருக்கிற அமைச்சர்களுக்காக நாங்கள் ஜபம் பண்ணுகிறோம். ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் மேல் தேவனுடைய ஆளுகை வருவதாக. நீர் விரும்பாத சட்டங்களோ திட்டங்களோ எங்கள் தேசத்தில் ஏற்றப்படக்கூடாது. இந்த கொடிய கொள்ளை நோய் எங்கள் தேசத்தில் பரவாதபடி அப்பா பாதுகாப்பீராக. பாதிக்கப்பட்ட குடும்பங்கள், பொருளாதாரத்தில் பாதிக்கப்பட்டிருக்கிற குடும்பங்கள் மறுபடியும் ஆண்டவரே முன்னுக்கு வர தேவன் அந்த குடும்பங்களில் அதிசயத்தை செய்வீராக. ஆண்டவரே, எந்தெந்த சூழ்நிலைகளில் குடும்பங்கள் பிரிந்திருக்கிறதோ அந்த குடும்பங்கள் ஒன்று சேருவதாக. குடும்பங்களை பிரிக்கிற பொல்லாத வல்லமைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அழிக்கப்படுவதாக. ஆண்டவரே, உம்முடைய கரம் எங்கள் தேசத்தில் சபைகளில்லாத பகுதிகளில் திருச்சபைகளை ஸ்தாபிக்கிற பவுல்களை எழுப்புங்க ஆண்டவரே. ஜெபிக்கிற தபோராக்களை எழுப்புங்க ஆண்டவரே. சோர்ந்து போயிருக்கிற ஒவ்வொருவரும் பலப்படுவார்களாக. என் ஆண்டவருடைய வார்த்தை எல்லா திசைகளிலும் பரவி செல்வதாக. கர்த்தர் கிரியை செய்வீராக. நீர் விரும்புகிறதை திருச்சபை ஊழியர்கள் ஜனங்கள் செய்ய ஆண்டவர் ஒவ்வொருவரையும் நிரப்பும். வாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்துள்ள நேரங்களை பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 10:25 சபை கூடி வருகிறதை சிலர் விட்டுவிடுகிறது போல நாமும் விட்டுவிடாமல் ஒருவருக்காய் ஒருவர் புத்தி செல்ல கடவோம். கண்களை மூடி ஒரு நிமிடம் ஜெபிப்போம். அன்பும் இரக்கமுள்ள ஆண்டவரே, இந்த வார்த்தையை நீர் ஆசீர்வதியும் கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இதன் மூலம் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. தடைகளை கர்த்தர் அப்புறப்படுத்துவீராக. 30, 60, 100 பலனை தேவனுடைய ராஜ்யத்துக்கு கொண்டு வருவதாக. ஆவியானவர் தாமே தடைகளின்றி சத்தியத்தின் வார்த்தைகள் ஆண்டவரை புறப்பட கிருபை செய்யுங்க. உம்முடைய பிரசன்னத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பலவானின் கிரியைகளை முந்தி கட்டுகிறோம். எதிர் வல்லமைகளெல்லாம் எல்லா வீடுகளுக்குள்ளும் கேட்கிற ஜனங்களுடைய ஆண்டவரை சிந்தைகளுக்குள்ள இருதயங்களில் கர்த்தர் கிரியை செய்வீராக. கர்த்தருடைய ஆவியானவர் கிரியை செய்யும். கர்த்தரே, இந்த நாள் உங்கள் வார்த்தை எங்களுக்கு ஆசீர்வதியும். ஏசப்பா கரங்களில் தருகிறோம். ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். இந்த நாட்களிலும் சபைகள் பூட்டப்பட்டிருந்தது. இப்பொழுது ஆண்டவர் சபைகளை திறந்திருக்கிறார். திறக்கப்பட்ட சபையில் ரொம்ப நாளாக சபைக்குள்ளே வராத ஜனங்கள் ஆன்லைனில், ஸூம் மீட்டிங்கில், கூகுள் மீட்டில், கான்ஃபரன்ஸ் காலில், பல டிவிகள் மூலம் பிரசங்கத்தை கேட்டு அமர்ந்திருந்த நமக்கு சபைக்குள்ளே வந்து ஆராதிக்க வேண்டுமா என்ற ஒரு காரியம், விருப்பமற்ற ஒரு நிலையில் பலர் தள்ளப்பட்டிருக்கிற ஒரு சூழ்நிலையெல்லாம் பார்க்க முடியும். ஆனால் ஆண்டவர் இந்த நாளிலும் உங்கள் நடுவில் ஆண்டவருடைய வார்த்தையை பேசுவதற்காக ஜெபித்த வேளையில் ஆண்டவர் சபை கூடி வருதலை குறித்தும் அதன் முக்கியத்துவத்தை பேச வேண்டும் என்று ஆவியானவர் ஏவினார். தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. ஆண்டவர் இந்த பகுதியில் எபிரேயர் 10 அதனுடைய 24 நாம் வாசிக்கும் பொழுது, நாம் சபை கூடி வருகிறதை சிலர் விட்டுவிடுகிறது போல நாம் விட்டுவிடக்கூடாது என்று ஆண்டவர் இந்த இடத்துல வலியுறுத்துகிறதை நாம் பார்க்க முடியும். ஆண்டவர் சபை கூடி வருதல் ரொம்ப முக்கியமானது. இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தி சம்பாதித்தது திருச்சபை. கூடி வருகிற கூட்டமான ஜனம்,
ஆண்டவர் இயேசு தன்னுடைய வாய்மொழியில சொல்லுவார், ரெண்டு மூன்று பேர் ஒருமனப்பட்டு எங்கே கூடினாலும் அவர்கள் நடுவில் நான் இருக்கிறேன் என்று ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். ஆம், சபை கூடி வருகிறதை சிலர் விட்டுவிடுகிறது போல நாம் விட்டுவிடக்கூடாது. ஒருவருக்காக ஒருவர் புத்தி சொல்ல கடவோம். நாளானது ரொம்ப சமீபமாக மாறிக்கொண்டிருக்கிறது. இந்த நாட்களில் நாம் ஆண்டவருடைய அன்பை பற்றி ஒருவரை ஒருவர் பகிர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு காலம். 24வது வசனம் சொல்லுகிறது, ஏன் சபையை நம்ம கூடி வருகிறோம் என்றால், மேலும் அன்பிற்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்படும்படி. நம்மை ஆண்டவர் ஏவுவார். நாம் ஆண்டவர் பேரில் அன்பு பெருகும். நம்முடைய வாழுகிற சமுதாயத்தில் மற்ற மக்கள் நடுவில் நம்முடைய அன்பு பெருகும். திருச்சபையில் அன்பு இன்னும் பெருகும். கிறிஸ்துவுக்குள்ள நம்முடைய அன்பு இன்னும் பெருகுவதற்கும் நற்கிரியைகளுக்கு நாம் ஏவப்படும்படி. நற்கிரியைகள், ஆண்டவர் இந்த பூமியில் இருந்த நாட்களில் நற்கிரியைகளை செய்தார். ஆனால் ஆண்டவரை ஆராதிக்காம, ஆண்டவருடைய வசனத்தை தியானிக்காம, அவரை தேவன் என்று நாம் அறிந்தும் அவரை நமஸ்கரியாமலும் ஸ்தோத்தரியாமலும் போனால் உணர்வில்லாத இருதயம் இருளடையும் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. அப்போ நம்ம கூடி வந்து தேவனுடைய ஆராதனை செய்யும் பொழுது ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? அன்பிற்கும் நற்கிரியைகளை செய்வதற்கு ஆண்டவர் நம்மை அதிகமாக ஏவுவார். ஆண்டவர் நம்மை ஏவுகிற ஒரு நல்ல ஆண்டவர். இந்த உலகத்தில் சாத்தான் வந்து தீய காரியத்தை செய்வதற்கு ஒரு மனிதனை ஏவுவான். ஆனால் தேவ சமூகத்தில் நாம் வரும் பொழுதெல்லாம் அன்பு கூறவும் நற்கிரியைகள் செய்யவும் ஆண்டவர் நம்மை ஏவுவார். நாம் சபை கூடி வருகிறதை இன்றைக்கு விட்டு விடுகிற காரியத்தை பார்க்க முடியும். நிறைய பேரை பார்த்தா சபைக்கு போகிறதில்லை. நான் வீட்டில் இருந்து டிவியில் வர்ற நிகழ்ச்சியை பார்ப்பேன், நான் ஆன்லைனில் வர்றதை பார்ப்பேன். ஆண்டவர் சபையில் தான் போய் ஆராதிக்கணும்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரா? ஆண்டவர் இருதயத்தில் தானே வாசம் பண்ணுறாரு? கைகள்னால் கட்டப்பட்ட கோயிலில் ஆண்டவர் வாசம் பண்ணுறாரு? அப்படியெல்லாம் விதண்டாவாதம் பேசுகிற நிறைய பேரை இந்த கடைசி காலத்தில் நம்ம பார்த்துட்ருக்குறோம். அவங்க ஆவிக்குரிய வாழ்க்கையை பார்த்தா நிச்சயமாக அவங்க கட்டப்பட முடியாது, முடியாத நிலையில் தான் இருக்கிறாங்க. ஆம், ஆண்டவர் ஏற்படுத்தின ஒரு காரியம். ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு தெளிவாக சொல்லுது, நாம் அன்பிற்கும் நாம் நற்கிரியைகள் செய்வதற்கும் ஆண்டவர் நம்மை அதிகமாக ஏவுவார். ஒருவரை ஒருவர் புத்தி சொல்ல, ஒருவருக்காக ஒருவர் ஜெபிக்க நாம் கூடி வரும் பொழுது ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்கிறவர். நம்ம ஆண்டவரை அறிந்து அவரை ஸ்தோத்தரிக்கணும், நமஸ்கரிக்கணும், அவருக்கு ஆராதனை செய்யணும். அதற்காகவே ஆண்டவர் நம்மை தம்முடைய இரத்தத்தினால மீட்டு நம்மை சேர்த்திருக்கிறார். வேதம் சொல்லுகிற ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையில் சேர்த்து வந்தார். அந்த ஐக்கியம் நமக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று. எபேசியர் 5வது அதிகாரம் அதனுடைய 19வது வசனத்தை நாம் வாசித்து பார்ப்போம் என்று சொன்னால், சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லி கொண்டு உங்கள் இருதயங்களில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணுங்கள். நம்மெல்லாம் சங்கீதங்களினால கீர்த்தனைகளினால பாடல்கள் மூலம் துதியின் மூலம் தேவனை கூடி ஆராதித்து புத்தி ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுக்கிற ஒரு இடம், ஆண்டவரை ஆராதிக்கிற ஒரு கூட்டம், சபை கூடி வருகிறத நம்ம விட்டுவிடக்கூடாது. அங்கே இதெல்லாம் ஆண்டவர் அந்த இடத்துல நம்மை கூடி செய்ய வைக்கிற ஒரு பகுதியை நம்ம பார்க்க முடியும். அதே அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரியுங்கள். நாம் அங்கே வந்து ஆண்டவரை கூடி ஸ்தோத்திரம் பண்ணி அவரை பாடி அவரை ஆராதிக்கிற ஒரு மகிமையான ஒரு அனுபவம் அந்த சபைக்குள்ளே நம்ம வரும்பொழுது பெற்றிருக்கிற மக்களுக்கு தெரியும். பின்வாங்கி போய் சபைக்கு போகாத இருக்கிறவங்களுக்கு அந்த அருமை தெரியாது. அது ரொம்ப முக்கியமானது. ஆண்டவரை ஏற்படுத்தின ஒரு காரியம். இன்னும் நீங்கள் அதே அதிகாரத்தில் 5வது அதிகாரத்தின் 18வது வசனத்தின் அந்த கடைசி பகுதி சொல்லுது, ஆவியில் நிறைந்து. நாம் கூடி ஜெபிக்கும் பொழுது ஆவியானவர் நம்மை நிரப்புகிற ஒரு இடமாக இருக்கிறது. நாம் ஆவியில் நிறைந்து தேவனை துதிப்பதற்கு தேவனுடைய வல்லமைகளை பெற்றுக்கொள்வதற்கு சபை ஆராதனையில் கர்த்தர் நம்மை நிரப்புகிறதெல்லாம் நம்ம பார்க்க முடியும். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு சபை கூடி வருகிறத நிறைய பேர் விட்டு விடுகிறத பார்க்க முடிகிறது. ஆனால் ஒரு விறகை நம்ம வச்சா அது எவ்வளவுதான் எரியும், பற்ற முடியும். ரெண்டு விறகு, ஒரு குறிப்பிட்ட விறகுகளை நாம் வைக்கும் பொழுது அது எரிகிறது மாதிரி நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை வந்து எரிந்து பிரகாசிக்கும்படியாக தேவன் மாற்ற விரும்புகிற ஒரு மகிமையான காரியம்தான். நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் வரும்பொழுது ஆண்டவர் நமக்குள்ளே ஒரு எழுப்புதலை, ஒரு மறுரூபத்தை ஆவியானவர் நமக்கு தருகிறதை நாம் பார்க்க முடியும். ஆனால் இந்த பிரசங்கியின் புஸ்தகம் 4வது அதிகாரத்துக்கு நாம் வரும்பொழுது அந்த 10வது வசனம் சொல்லுகிறது,
அங்கே ஒருவன் விழுந்தால் அவன் உடலாளி அவனை தூக்கி விடுகிறான். உண்டியாயிருந்து விழுகிறவனுக்கு ஐயோ, அவனை தூக்கிவிட துணை இல்லையே. சபை என்பது ஒரு ஐக்கியம், தேவன் ஏற்படுத்தின ஒரு ஃபெலோஷிப், ஒரு நல்ல ஐக்கியம். அதில் வித்தியாசம் இல்லாமல் ஜனங்களை ஆண்டவர் கொண்டு வருவார். அந்த இடத்துல நம்ம ஒத்தைய ஒரு தனி மனிதனாக, ஒரு தனி மனிதியாக நம்ம இருந்து ஜபம் பண்ணி கொண்டிருந்தா, நம்ம அப்படியே உட்காந்துருந்தா, ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, ஒருவன் விழுந்தால் அவன் உடலாளி அவனை தூக்கி விடுவான். உண்டியாக இருந்து விழுகிறவனுக்கு ஐயோ, உண்டியாக இருந்தால் விழுந்து போகிற நிறைய அனுபவங்களை குறித்து வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் சீஷர்களை ரெண்டு ரெண்டு பேராக அங்கே அவர் கிராமங்களுக்கு அனுப்புகிறத பார்க்க முடியும். சபையில் நம்ம கூடி வரும் பொழுது நமக்குள்ளே ஒரு நல்ல ஐக்கியம் கிடைக்கிறது. ஆவிக்குரிய ரீதியில் இருதயத்துக்கு இருதயம் ஒத்திருக்கிற மக்கள் ஜெபிப்பதற்கும் தேவனை ஒருமனமாய் பாடி துதிப்பதற்கும் அது ஏதுவாக மாறுகிறதை நாம் பார்க்க முடியும். 12வது வசனம், பிரசங்கி 4:12, ஒருவனை யாதோ ஒருவன் மேற்கொள்ள வந்தால் இருவரும் அவனுக்கு எதிர்க்கு நிற்கலாம், முப்பிரி நூல் சீக்கிரம் மாறாது. மூணு பிரி நூலை நம்ம பார்த்துருக்குறோம். முன்ன நாட்களில் கிணறுகளில் தண்ணீர் இறைப்பதற்கு பயன்படுத்துவாங்க, அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்போது உண்டியாக இருக்கு, ஒரு நூலை பார்க்கலும், ரெண்டு பார்க்கலும், மூன்று, அந்த சேர்ந்த ஒரு பகுதிக்கு ஒரு பெரிய பலம் இருக்கிறதை பார்க்க முடியும். முப்பிரி நூல் சீக்கிரம் மாறாது. சபை என்ற ஒரு அமைப்புக்குள்ளே நாம் வந்து கூடி ஆராதிக்கும் பொழுது நாம் விழுந்து போகாதபடிக்கு நம்மை காக்கிற ஒரு பகுதியாக தேவன் வச்சிருக்கிறார். இன்றைக்கு இவைகளை விட்டு மனிதர்கள் சுகபோகத்துக்கும் திருச்சபைக்குள்ளே வந்து உட்காருவதற்கு நேரம் இல்லாமல் பிஸியாக மாறிட்டு இருக்கிறாங்க. சிலர் நல்லா ஆராதிப்பாங்க, நல்ல ஆண்டவரை தேடுவாங்க, அப்புறம் அவங்களுடைய தொழில் பெருகும் பொழுது, அவங்களுடைய ஜாபில் பெருகும் பொழுது அவங்க அதிலே போய் அப்புறம் சபை ஆராதனையை அவங்க விட்டு விடுறதை பார்க்க முடியும். அது அவங்களுக்கு டேஞ்சரை கொண்டு வரும். எவ்வளவுதான் இருந்தாலும் நாம் தேவனுக்கு கொடுக்கிற அந்த ஆராதனை, தேவனுக்கு ஆராதனை செய்வது ஆண்டவரே நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். நாம் அந்த போகிற திருச்சபையில் நாம் இணைந்து ஆராதிக்க வேண்டும் என்று தேவனாகிய கர்த்தர் விரும்புகிறார். தாவீது சொல்லும் பொழுது சொல்லுவார், நான் கூட்டமாக தேவாலயத்துக்கு போனேன், 1000 நாள் இந்த உலகத்தில் இருக்கிறத பார்க்கலாம், ஆண்டவருடைய ஆலயத்தில் வாசல் படியில் இருக்கிற நாள் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. ஏன்னா அவரை சவுல் ராஜா துரத்தி கொண்டே வந்ததுனால அவர் அநேக நாட்கள் காடுகளில் கழித்த நேரங்கள் உண்டு. அவர் ஆலயத்தில் போய் ஆராதித்த அந்த மகிழ்ச்சி, அந்த சந்தோஷம், ஜனக்கூட்டத்தோடு போனதெல்லாம் அவர் நிறைய சங்கீதங்களில் அவர் விவரித்து அதை பாடி அதை மகிமைப்படுத்தி இருக்கிறத பார்க்க முடியும். அவ்வளோ ஒரு சந்தோஷம், அவ்வளோ ஒரு என்ஜாய் ஆண்டவருக்குள்ள நம்ம வளருவதற்கு அது ரொம்ப பிரயோஜனமாக இருக்கிற இடம் அந்த சபை. அந்த சபையை நம்ம விட்டுவிடக்கூடாது. அந்த நாளில் நிறைய கல்யாணம் வைப்பாங்க, நிறைய சொந்த பந்தங்களில் நிகழ்ச்சி வைப்பாங்க, மொட்டை அடிக்கிறது பல காரியம். ஆனால் நிறைய விசுவாசத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கிற பிள்ளைங்க சொல்லிடுவாங்க, நீங்கள் எந்த நிகழ்ச்சி வந்தாலும் நான் ஆராதனையை விட்டு வரவே மாட்டேன், எனக்கு ஆண்டவர் தான் முக்கியம் அப்படின்னு நின்னால் நம்மக்கிட்டே கேட்டு அந்த நாளை ப்ரோக்ராமை ஃபிக்ஸ் பண்ணுற குடும்பமாக நம்முடைய குடும்பத்தார் மாறி விடுவாங்க. ஆனால் நிறைய பேர் இதை அசெப்ட் பண்ணி போகும் பொழுது அதில் நிச்சயமாக ஆவிக்கிற ரீதியில் அவங்க டவுன் ஆகிறதையும் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய இழப்புகளை சந்திக்கிறதையும் பார்க்க முடியும். ஆண்டவர் விரும்பி ஏற்படுத்தின இந்த காரியத்தில் நாம் மிக ஸ்ட்ராங்காக, உறுதியாக தேவ சமூகத்தில் நாம் நின்று தேவனை உண்மையாக நாம் ஆராதிக்கிறவர்களாக நாம் மாறும் பொழுது தேவன் அதில் சந்தோஷப்படுவார். லேவியராகமத்தின் புஸ்தகம் 26வது அதிகாரத்தில், லேவியராகமத்தின் புஸ்தகம் 26:8 நான் வாசிக்கிறேன். லேவியராகமம் 26:8 நான் வாசிக்கும் பொழுது, உங்களில் 5 பேர் 100 பேரை துரத்துவார்கள், உங்களில் 100 பேர் 10,000 பேரை துரத்துவார்கள், உங்கள் சத்துருக்கள் உங்களுக்கு முன்பாக பட்டயத்தால் விழுவார்கள். 5 பேர் 100 பேர், 100 பேரை துரத்த முடியுமா? 100 பேர் 10,000 பேரை துரத்த முடியுமா? அந்த அளவுக்கு ஆவிக்குரிய ஒரு ரகசியம் இருக்குது. தேவ பிள்ளைகள் கூடும் பொழுது தேவ பிள்ளைகளுடைய பலம் பெரிது. ஒரு குதிரையை வச்சு எவ்வளோ வெயிட் இழுக்க முடியும்? 2 குதிரை சேரும் பொழுது அதனுடைய பலம் பயங்கரம். கூட்டு முயற்சி, கூடி ஜெபிக்கிறது, கூடி ஆராதிப்பது, கூடி வசனத்தை தியானிப்பது, தேவன் அங்கே மகிமையான காரியத்தை சபை மூலம் செய்ய அவர் கடைசி காலத்தில் வச்சிருக்கிற திட்டங்கள் பெரியவைகள். இவைகளை செய்வதற்கு கர்த்தர் ஏற்படுத்தப்பட்ட ஒரு இடம். ஆனால் இன்னைக்கு நிறைய பேர் அதை மறந்து போகிறதை நாம் பார்க்க முடியும். நாம் அப்படி சபை கூடி வருதலை நம்ம மறந்து நாம் வந்து உலக மனிதர்களைப் போல பின்மாற்றமடைந்து போன மனிதர்களைப் போல நம்ம இருக்கக்கூடாது. நிறைய இடத்துல ஊழியத்தின் பாதையில் சந்தித்த அநேகரை நான் பார்த்துருக்கிறேன். அவங்க சபைக்கு போகாமல் வீட்டிலே உட்காந்து நான் ஆராதிக்கிறேன்னு சொல்கிற நிறைய பேரை இந்த கடைசி காலத்தில் பார்க்க முடியும். அப்படி யாராவது இருந்தால்,
அப்படி உங்க மனநிலை இந்த லாக்டவுன் நாட்களில் இப்படி இருந்துச்சே, நம்ம இப்பவும் ரெகுலரா வேலைக்கு போயிடுவோம், நம்ம வீட்டிலே உட்காந்து ஆன்லைன்ல தான் சர்ச்சில் உள்ள ப்ரேயர் வருது, நம்ம வீட்டில் உட்காந்துருவோம்னு சொல்லி நம்ம யாரும் உட்காந்து இருக்கக்கூடாதென்று ஆண்டவர் விரும்புகிறார். நம் ஆண்டவருடைய சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுக்கும் பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். மத்தேயு 18 அதிகாரம் அதனுடைய 20 வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது, ஏனெனில் 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவில் இருக்கிறேன் என்றார். எங்கே 2 பேர் 3 பேர் நம்ம கூடி ஒருமனப்படுகிறோமோ அங்கே ஆண்டவர் வருகிறார். நாம் கூடி வருகிற இடத்துல ஆண்டவர் வெளிப்படுகிறார். அங்கே ஒரு மனம் மிக முக்கியமானது. ஒரு மனமாக நம்ம கூடி இருக்கிற இடத்துல ஆண்டவர் வருவார். அந்த தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம ஒரு மனமாக கூடுகிற இடம் எக்லீசியா அப்படின்னு சொன்னால் தேவன் பிரித்தெடுத்த கூட்டம். அவருடைய பர்பஸுக்காக அவரை ஆராதிப்பதற்கு, அவருடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு தேவன் பிரித்தெடுத்த கூட்டம் கூடி ஆராதிக்கிற அந்த சபை நடுவில் ஆண்டவர் பிரசன்னராகிறதை நாம் பார்க்க முடியும். ஆண்டவர் அப்போஸ்தலர் நடபடிகள் 1 அப்போஸ்தலர் நடபடிகள் 1 வசனத்தை நாம் வாசித்து பார்த்தால் அந்த பகுதியில் வேதம் நமக்கு தெளிவுபடுத்துகிற ஒரு காரியம், அவங்கெல்லாம் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் கூடி வந்திருந்தாங்க. 120 மேலாக அவங்க கூடியிருந்தாங்கன்னு நம்ம வாசிக்க முடியும். ஆம், அந்த இடத்துல, ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். அவங்க எல்லாம் ஒரு இடத்துல வெயிட் பண்ணியிருக்கிறாங்க. ஆண்டவரால் ஆங்காங்கே போய் எல்லாரும் மேலும் அவருடைய ஆவியின் வல்லமை பொழிய முடியுமே. ஏன் அப்படி ஒரு ஐக்கியத்தை ஆண்டவர் ஏற்படுத்தினார்? அந்த இடத்துல ஆவியானவருடைய மழை ஊற்றப்பட்டது. அவங்க எல்லாம் அக்கினிமயமான நாவுகளால் பேசி தேவனுடைய வல்லமையை பெற்று தேவனுக்காக மகிமையான காரியத்தை செய்ய முடிந்தது. அவங்க எல்லாரும் ஒருமனமாக அவங்க கூடியிருந்த இடத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது. அந்த இடத்துல ஆவியானவர் பொழிந்த பட்டதை குறித்து வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறதை பார்க்க முடியும். ஆம், தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கும் பொழுது தேவனுடைய மகாபெரிய திட்டங்களை நாம் அறிந்து கொண்டு தேவனுக்கு நாம் ஆராதனை செய்யவும் அவருக்கு நம்ம நன்றி சொல்லவும் ஏதுவாக மாறுகிறது. 1 கொரிந்தியர் 1 அதனுடைய 9-10 ஆகிய வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாக இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். நீங்கள் ஆண்டவரோடு ஐக்கியப்பட்டு இருப்பதற்கு தான் ஆண்டவர் ஏற்படுத்தின இடம் சபை கூடி வருதல். நம் தேவனோடு ஐக்கியப்பட்டிருப்பதற்கு அதிகமாக தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு மகாபெரிய ஆசீர்வாதமான இடம். சகோதரரே, நீங்கள் எல்லாரும் ஒரே காரியத்தை பேசவும் பிரிவினை இல்லாமல் ஏக மனதும் ஏக யோசனையும் உள்ளவர்களாய் சீர் பொருந்தத்தக்கதாகவும், நம்ம எல்லாரும் சீர் பொருந்தி இருக்கவும் வேண்டும் என்று, நாம் சீர் பொருந்தும்படி, பரிசுத்தவான்கள் சீர் பொருந்தும்படி ஆண்டவர் சபையில் அப்போஸ்தலர்களை, தீர்க்கதரிசிகளை, போதகர்களை, மீட்பர்களை எல்லாம் ஏற்படுத்துகிறார். அப்போது நம்மெல்லாம் சீர் பொருந்தணும். அதற்காக ஆண்டவர் ஏற்படுத்தப்பட்ட ஒரு பகுதி நம்ம ஆராதிக்கிறதற்கு தேவன் நமக்கு கொடுத்துருக்கிற திருச்சபை, நம் கூடி வருகிற சபை. அந்த இடத்துல நம்ம கூடி வரும் பொழுது ஆண்டவர் நம்மை சீர் பொருந்த வைக்கிறார், நமக்குள்ளே ஒரு மனதை தருகிறார். நாம் தேவனோடு ஐக்கியப்படுவதற்கு நமக்கு ஒரு பெரிய காரியங்கள் நமக்கு அங்கே ஆண்டவர் கொடுக்கிறார். நம்மை ஆண்டவர் உருவாக்குகிற ஒரு ஸ்தலமாக இருக்கிறது. அந்த காரியத்தில் நாம் இன்னும் வளர்ச்சி அடைய வேண்டும். நாம் பரலோகத்தில் நாம் கரையற்றவர்களும் பிழையற்றவர்களும் குற்றமற்றவர்களும் மாசற்றவர்களுமாய் நிறுத்துவதற்கு தேவன் இந்த உலகத்தில் இவ்வளோ பெரிய திட்டங்களை வச்சு சபை என்னும் ஒரு அமைப்பை ஏற்படுத்தி ஆண்டவர் இன்றைக்கு நம்மை ஆராதிக்க வைத்து கொண்டிருக்கிறார். 1 யோவான் 1 அதனுடைய 6 வசனத்தை நாம் வாசித்து பார்ப்போம் என்று சொன்னால், நாம் அவரோடு ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் இருளிலே நடக்கிறவர்களாயிருந்தால் சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்லுகிறவர்களாயிருப்போம். நம்ம வந்து அவரோடு கூட ஐக்கியப்பட்டிருக்கிறோம் என்று சொன்னால், நம்ம வந்து ஆண்டவருடைய ஆலயத்தில் வந்து ஆலயத்தில் இருக்கிற மக்களோடும் ஊழியரோடும் நம்ம ஐக்கியப்பட்டு தேவனுக்கு மிக முக்கியமான அவருடைய அவருக்கு நம்ம மகிமையை செலுத்துவதற்கு நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். இல்லை என்றால் நாம் இருளிலே இருந்து இருளிலே நடக்கிற ஒரு மனுஷன் போல நாம் இருந்துவிடக்கூடாது. அதை வேதம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. 7 வசனத்தை வாசிக்கும் பொழுது, அவர் ஒளியில் இருந்தது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்படுகிற ஒரு இடம் சபை. ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகள் எல்லாரும் பிஸியாக இருப்பாங்க, ஆனால் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைங்க ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஆனால் நம்ம கூடி வருகிறோம். பல இடங்களில் செவ்வாய்க்கிழமை இந்த அரபி தேசங்களில்
பல பகுதிகளில் பல மாற்றங்கள் இருந்தாலும் நம்ம கூடி வருவதற்கு, நமக்கு தேவன் ஏற்படுத்தின நாட்களில் நாம் கூடி வருவதற்கு, நாம் ஐக்கியப்படுவதற்கு, அன்பு செலுத்துவதற்கு, நற்கிரியைகளை செய்வதற்கு, நம்மை ஆண்டவர் தூண்டுவதற்கு, தேவனுக்கு நம்ம ஆராதனை செய்ய நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் வர வேண்டியது மிக மிக முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. இந்த கடைசி காலத்தில் சாத்தான் நிறைய பேரை வஞ்சித்து கொண்டிருக்கிறான். நாம் அவனுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. 1 கொரிந்தியர் 10 அதனுடைய 16-17 ஆகிய வசனங்களை நாம் வாசித்து பார்ப்போம் என்றால், நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவனுடைய இரத்தத்தின் ஐக்கியத்தில் இருக்கிறதல்லவா? நம்முடைய அப்பம் கிறிஸ்துவனுடைய சரீரத்தின் ஐக்கியத்தில் இருக்கிறதல்லவா? அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லாரும் பங்கு பெறுகிறவர்கள் ஆனபடியால் அநேகராகிய நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமுமாய் இருக்கிறோம். அந்த திருவிருந்தை குறித்து, திருப்பந்தியை குறித்து இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அது எப்படிங்க, நம்ம வீட்டில் இருந்து ஒரு டிவியில் ஆராதிச்சா, ஒரு இடத்துல தனியாக இருந்தால் நம்ம எப்படி அதில் பங்கு பெற முடியும்? ஆண்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இடத்திலிருந்து நாங்கள் பெற்றோம். ஆண்டவர் அதை எங்களுக்கு கட்டளையிட்டார் திருச்சபைக்கென்று. திருச்சபையில் நம்ம திருவிருந்தில் பங்கு பெறுகிறோமே, அது ரொம்ப முக்கியமானது. அது ஐக்கியத்தை குறிக்கிறது. அது ஆண்டவருடைய மரணத்தை நம்மை நினைவு கூறும் ஒரு காரியத்தை குறிக்கிறது. இந்த காரியத்தில் நாம் எப்படி இருக்கிறோம், நம்ம அதிலெல்லாம் பங்கு பெறுகிறோமா, அந்த சபை ஐக்கியத்தோடு நம்ம இணைந்திருக்கிறோமா, இல்லை நம்ம வந்து உலகத்தில் ஏதோ ஒரு காரியத்தை கண்டு நம்ம ஒதுங்கி ஓடிக்கொண்டிருக்கிறோமா? மிக முக்கியம், நமக்கு ரொம்ப முக்கியமானது. இதிலெல்லாம் நாம் பங்கு பெற வேண்டும். சபையில் ஆண்டவர் இப்படிப்பட்ட ஏற்படுத்தின காரியத்தில் நாம் பங்கு பெறும் பொழுது தான் நமக்கு ஒரு பெரிய ஆவிக்குரிய ரீதியில் நாம் வளர்ச்சி அடைய முடியும். சபை என்பது இயேசுவை உயர்த்துவதற்கும், இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் மனுஷகுமாரனாய் உலகத்தில் வந்தார். இழந்து போனவர்களை தேடவும், விசுவாசிகள் பக்தி விருத்தி அடைவதற்கு ஏற்படுத்தப்பட்ட ஒரு இடமாக இருக்கிறது திருச்சபை. நம்முடைய நம்ம ஒருவருக்கொருவர் பணிவிடையின் ஆவியை வெளிப்படுத்துவதற்கெல்லாம் இன்னைக்கு ஆண்டவர் சபை ஏற்படுத்தி இருக்கிறார். சில சபைகளில் திருவிருந்து கால் கழுவி கொடுப்பாங்க. ஆனால் அது வந்து சில நேரங்களில் யாருக்கெல்லாம் ஒற்றுமையாக இருக்கிறாங்களோ அவங்க கையை பிடிச்சிட்டு போய் கழுவுகிற சபைகள் இருக்கிறத பார்க்க முடியும். ஆனால் மனதளவில் நம்ம தாழ்மையை வெளிப்படுத்தி தேவனுக்கு நம்ம ஆராதனை செய்கிற ஒரு இடம், கர்த்தர் நம்மை பார்க்கிறவர், கர்த்தருக்கு நம்ம மகிமையை செலுத்த வேண்டும். 1 கொரிந்தியர் 12 நாம் வரும்பொழுது அதனுடைய 14 வசனத்தில் என்று வாசிக்கும் பொழுது, அங்கே ஆண்டவர் சரீரத்தின் அவயவங்களை அழகாக சித்தரிக்கிறதை பார்க்க முடியும். சரீரம் ஒரே அவயமாயிராமல் அநேக அவயவமாக இருக்கிறது. ஒரு சரீரம்னா அதில் பார்ட்ஸ் ஆஃப் பாடி நிறைய இருக்குது. கண் இருக்குது, காது இருக்குது, வாய் இருக்குது, கை இருக்குது, கால் இருக்குது, ஜாயின் இருக்குது. ஒவ்வொரு அவயவமும் சேர்ந்தது தான் சரீரம். ஆனால் சபை என்பதில் எல்லாமே சேர்ந்தது கிறிஸ்து தலை. நம்ம எல்லாரும் அந்த சரீரத்தில் ஒரு அவயவம். சபை என்பது இயேசு கிறிஸ்து ஒரு மூலைக்கல், அப்போஸ்தலர் தீர்க்கதரிசி எல்லாரும் அஸ்திபாரம், அதுக்கு மேலே எழுப்பப்படுகிற ஒரு மாளிகையாக நம்மெல்லாம் அதில் இணைக்கப்படுகிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட ஒரு ஐக்கியமான ஒரு காரியம். ஆம், தேவனுடைய பிள்ளைகளை, இந்த 1 கொரிந்தியர் 12 நம்ம வாசிக்கும் பொழுது நம்முடைய தேவன் இந்த சபையாகிய ஒரு சரீரத்தை அவர் சித்தரிக்கும் பொழுது ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, சரீரத்தில் அவயவமாய் அநேக அவயவமாக நம்ம இணைக்கப்பட்டிருக்கிறோம். என்ன சொல்லுகிறதுன்னா, காலானது நான் கையாய் இராதபடினால் நான் சரீரத்தின் அவயம் அல்லவென்று, அதனாலே அது சரீரத்தின் அவயமாய் இராதோ. இப்போ வந்து சபைகளில் என்ன பிரச்சனைன்னா, காலை பார்த்து நீ கையா இல்லை அதனால வேண்டாம் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கக்கூடாது. ஒரு ஆள் சர்ச்சை பெருக்கிற ஒரு கோயில் பிள்ளைனாலும் அவர் முக்கியமானவர். சபையில் ஒரு பாட்டு படிக்கிற ஆளானாலும் கேர் முக்கியமானவங்க. சண்டே கிளாஸ் ஆனாலும் அது முக்கியமானவங்க. அங்கே இருக்கிற டீச்சர்ஸ் முக்கியமானவங்க. நம்முடைய வாகனத்தை ஓட்டுற ஒரு டிரைவர் ஆனாலும் முக்கியமானவங்க. இவங்க எல்லாம் ஆண்டவர் தான் அவங்களெல்லாம் ஏற்படுத்தி இருக்கிறார் என்பதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். அந்த தேவனுடைய பிள்ளைகளை, நம்ம யாரையும் தள்ளிவிட வேண்டும் என்பது நம்முடைய மனதில் இருக்கக்கூடாது. இல்லை, ஒருவேளை நான் ஒரு கால் செய்கிற மாதிரி ஒரு கீழே சபையை நான் தூத்து துடைக்கிறேன், இந்த வேலை தான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தலையாக நான் மாறலேன்னு சொல்லி நம்ம அமைதியாக இருந்து விட முடியாது. இந்த அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்த்தா முழுமையிலும் வேதம் நமக்கு சொல்லுகிறது, தேவன் 18
வசனத்தில் தேவன் தமது சித்தத்தின்படி அவயவங்கள் ஒவ்வொன்றையும் சரீரத்தில் வைத்தார். ஒவ்வொரு பார்ட்டையும் ஆண்டவர் எங்கே கண் இருக்கணும், எங்கே மூக்கு இருக்கணும், எங்கே காது இருக்கணும், அப்படி ஒவ்வொருவருக்கு திறமைகளை தாளந்துகளை தந்து சபையில் ஆண்டவர் இணைச்சிருக்கிறார். அது சபையில் கூடி வரும் பொழுது அந்தந்த பாட்டிலிருந்து நம்மை செயல்பட ஆண்டவர் வைக்கிறார். நம்ம ஒண்டியாக இருந்தால் அப்படி நம்ம செயல்பட முடியாது. நம்ம இணைந்து செயல்படும் பொழுது முப்பிரி நூல் சீக்கிரம் வராது. ஒருவன் ஐந்து பேர் நூறு பேரையும் நூறு பேர் 10,000 பேரையும் துரத்துற மாதிரி ஆண்டவர் கடைசி காலத்தில் திட்டமிட்டு அவர் வச்சிருக்கிற ஒரு பெரிய திட்டங்கள் இருக்கிறது. அதை சபை ஊழியரோடு சபையோடு இணைந்து நாம் செய்ய வேண்டிய ஒரு மிகப்பெரிய பங்கு நமக்கு இருக்கிறது. இன்னைக்கு மிஷினரிகளை தாங்காத சபைகள் நிறைய இருக்கிறது, மிஷினரி தரிசனம் இல்லாத சபைகள் இருக்கிறது. இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் நம்ம இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் அன்பை நாம் மற்ற ஜனங்களுக்கு சொல்ல வேண்டிய மிக முக்கியமான ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம். மத்தேயு 28 அதிகாரத்தில் நம்ம வரும்பொழுது நான் ஆண்டவர் சொல்லுகிற ஒரு ராஜரீக கட்டளை, நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதியாருக்கும் எல்லா ஜனங்களுக்கும் நம்ம சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டிய ஒரு காரியம் சபைக்கு மேலே ஆண்டவர் வச்சிருக்கிறார். சபை கூடி வரும் பொழுது நமக்கு ஆண்டவர் திட்டங்களை கொடுப்பார். நமக்கு ஆண்டவர் பெரிய ப்ராஜெக்டை இந்த கடைசி காலத்தில் வச்சிருக்கிறார். அந்த மேன்மையெல்லாம் இழந்து ஒண்டியாக இருந்து நம்ம விழுந்து போகக்கூடாது. நம்ம வந்து தேவ பிள்ளைகளோடு இணைந்து ஜெபிக்கணும், செயல்படணும். நாங்கள் கூட ஊழியர்கள்லாம் இணைந்து மலைப்பாங்கான இடத்துல மாதத்துக்கு ஒரு முறை ஜெபிக்கிறது வழக்கம். நாங்கள் சகோதரர்கள் சேர்ந்து ஜெபிக்கிறது வழக்கம். அதெல்லாம் எங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை கட்டி எழுப்புது. நான் எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்லாம் நம்ம இருக்கக்கூடிய ஒருத்தரை ஒருத்தர் கனம் பண்ணுகிறதுல முந்தி கொள்ளணும். நம்ம ஜெபிக்கணும், கூடி ஜெபிக்கணும், கர்த்தருக்காக செயல்படணும். சபையில் வந்து தாழ்மையை வெளிப்படுத்தணும். ஜாதி பெருமையோ இனப்பெருமையோ எதையும் நம்ம வெளிப்படுத்தக்கூடாது. அந்த 1 கொரிந்தியர் அந்த 12 அதிகாரத்தில் நம்ம வாசிப்போம்னா அதனுடைய 13 வசனம் சொல்லு, நாம் யூதனாயிலும் கிரேக்கனாயிலும் அடிமையாயிலும் சுவாதீனம் ஆயிலும் எல்லாரும் ஒரே ஆவியினாலே ஒரே சரீரத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பட்டு எல்லாம் ஒரே ஆவிக்குள்ளாக தாகம் தீர்க்கப்பட்டோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே ஜாதி காஸ்ட் அடிப்படையிலோ மணக்காரன் ஏழை என்ற அடிப்படையிலோ இதெல்லாம் இன்னைக்கு சபைகளுக்குள்ள பல இடங்களில் இருக்கிறத பார்க்க முடிகிறது. இன்னொரு மக்கள் சபைக்குள்ள வராத அளவுக்கு ஜாதி வெறி கொண்டவர்களும் இனவெறி கொண்டவர்களும் இருக்கிறத பார்க்க முடிகிறது. ஆனால் சபைக்குள்ள நம்ம கூடி வந்து ஒரு மனமா தேவனை ஆராதி சபையாண்டவர் ஏற்படுத்தின ஒரு நோக்கம் இயேசுவை உயர்த்துவதற்கு. நாம் இழந்து போனதை சபையில் தேடணும். நம்ம விசுவாசிகள் பக்தி விருத்தி அடைவதற்கு சபையாண்டவர் ஏற்படுத்தி இருக்கிறார். நமக்குள் இருக்கிற பணிவிடையின் ஆவியை நம்ம வெளிப்படுத்துகிற ஒரு இடம் சபை. அங்கு வந்து நம்முடைய பணத்தையோ பெயரையோ புகழையோ நம்ம வெளிப்படுத்துகிற இடமாக மாறிவிடக்கூடாது. ஆண்டவர் இந்த கடைசி காலத்தில் திருச்சபைக்கு ஆண்டவர் வச்சிருக்கிற ஒரு பெரிய உன்னதமான திட்டம் என்ன தெரியுமா? அந்த 24 மத்தேயு 28 அதனுடைய 18 நாம் வாசிக்கும் பொழுது, அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதியாரை சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியில் ஞானஸ்நானம் கொடுத்து மற்ற ஜனங்கள் ரட்சிக்கப்படாத இன்னும் சந்திக்கப்படாத ஜனங்கள் சந்திக்கப்படாத கிராமம் சந்திக்கப்படாத இனம் மொழி பாஷை மக்களை சந்திக்கணும். அது சபையில் கூடி ஆராதிக்கிற நமக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிற திட்டம். இதெல்லாம் தனியாக ஒண்டியாக எங்கோ இருந்தால் அது நடைபெறாது. சபையாக இழந்து போனதை தேடணும், ஆண்டவருக்குள்ளே கொண்டு வரணும். இதெல்லாம் கர்த்தர் வச்சிருக்கிற ஒரு பெரிய திட்டம். இவைகளை எல்லாம் நம்ம செய்வதற்கு நாம் ஆயத்தமானா தேவன் இந்த கடைசி காலத்தில் ஆண்டவர் பிரித்தெடுக்கப்பட்ட கூட்டமாக உலகத்தை விட்டு வேறு பிரித்து அவர்கள் அப்பம் பிட்கதலிலும் அவர்கள் அவங்க வந்து வேத வசனத்தை கற்கிறதிலும் அவங்க உறுதியாக தரித்திருந்தார்கள் என்று வசனத்தில் பார்க்க முடியும். சபை இன்றைக்கு வேத வசனத்தை கற்கிறதிலும் ஆண்டவருடைய திருப்பந்தியில் பங்கு பெறுவதிலும் தேசத்துக்கு தேவனுடைய சுவிசேஷத்தை கொண்டு போவதும் நம்மேல் விழுந்த கடமை. கடைசி காலத்தில் சபைகளுக்குள்ள நிறைய ஜனங்கள் தனித்து போய் நான் வீட்டில் உட்காந்து ஆராதிப்பேன், சபைக்கு வரமாட்டேன் அப்படியெல்லாம் இருக்கிற ஒரு காலகட்டத்தை பார்க்க முடிகிறது. நாம் அப்படி யாராவது இந்த செய்தியை நீங்கள் கேட்டுட்டு இருப்பீங்கன்னு சொன்னால் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. அப்போ தான் ஆண்டவர் உங்களை கொண்டு ஆத்தும அறுவடை செய்ய முடியும், உங்களுடைய இருளான வாழ்க்கை கட்டப்பட முடியும், வாழ்க்கையில் ஒரு பெரிய வசந்த காலத்தை நீங்க பார்க்க முடியும். தேவன் நியமித்த திட்டத்தை மாற்றி நாம் நமக்குள்ளே பல காரியத்தை சொல்லிக் கொண்டிருப்போம்னா கடைசி காலத்தில் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கு ஒருவன் ஒண்டியா இருந்தா விழுந்து போவான்,
தூக்கிவிட ஆள் இல்லைன்னு வசனம் சொல்லுது. முப்பிரி நூல் சீக்கிரம் ஆறாது. ஐந்து பேர் நம்ம வந்து நூறு பேரை துரத்த முடியும், நூறு பேரா பதினாயிரம் பேரை நம்ம எதிர்கொள்ள முடியும். இந்த கடைசி காலத்தில் சாத்தானுடைய கிரியை எதிர்க்கவும் தேவனுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிப்பதற்கு சபையில் கூடி ஆராதிக்கும் பொழுது தேவனுடைய வல்லமை பெற்றுக்கொள்ளவும் அவரை ஆராதித்து மகிழவும் அவரை துதிக்கவும் ஆண்டவர் ஏற்படுத்தின திட்டத்தை சரியா செய்தா கடைசி காலத்தில் பெரிய காரியத்தை பல நூற்றுக்கணக்கான ஆண்டுகளான சபைகள் கூட இன்னைக்கு குறுகிய வட்டத்தில் இருந்து அவ ஒரு ஆத்ம அறுவடை மிஷினரி தரிசனம் எல்லாம் இல்லாமல் இருக்கிற நிறைய சபையை பார்க்கும்பொழுது என் இருதயம் ரொம்ப துக்கப்படும். தேவ பிள்ளைகளே, அறியாத ஜனங்களுக்கு நம்ம போய் சொல்ல, நம்ம சுற்று வட்டாரத்தில் இயேசு அறியாத கிராமங்களுக்கு சபையா கூடி ஆராதித்த பிறகு சபையா புறப்பட்டு போகணும். ஆண்டவர் அதை விரும்புகிறார். நம்ம அதை செய்யும் பொழுது நம்முடைய சபை இன்னும் வளரும், இன்னும் பெருகும். சபையில் இருக்கிற விசுவாசிகள் நம்ம எல்லாருக்குள்ள ஒரு பெரிய மகிழ்ச்சி உண்டாகும். நம்ம அதை செய்யும் பொழுது பரலோக தேவன் சந்தோஷப்படுவார். நம்ம புறப்பட்டு போய் சகல ஜாதியாக இருக்கும் இந்த ஆண்டவருடைய அன்பை சொல்லணும். கர்த்தர் நிச்சயம் நம்மை ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் அப்படியே கண்களை மூடி ஜபம் பண்ண போகிறோம். ஹல்லேலூயா, தேங்க் யூ ஜீசஸ். இன்றைக்கு ஆண்டவர் இந்த லாக்டவுன் முடிந்து சபையை நமக்கு ஆண்டவர் திறந்து கொடுத்துருக்கிறார். எத்தனை பேர் நம்ம சபைக்குள்ளே போய் ஆண்டவரை ஆராதிக்கணுன்ற ஒரு மனநிலையில் நம்ம இருக்கிறோம். எத்தனை பேர் இன்றைக்கி நம்ம சபைக்கு போகிறோம், இல்லை நம்முடைய மனநிலை மாற்றப்பட்டிருக்கிறதா? ஏதோ ஒரு குறை சபையில் இருக்குது, ஏதோ ஒரு காரியம், அதனால் போகாமல் அப்பயே நீங்கள் சாத்தானுக்கு இடம் கொடுத்துருந்தா ஒருவன் உண்டியாக இருந்தால் விழுந்து போவான்னு பைபிள் சொல்லுது. அவனுக்கு ஐயோன்னு பைபிள் சொல்லுது. ஆண்டவர் ஒருவன் உண்டியாக இருந்தால் அவனுக்கு அனல் உண்டாக வாய்ப்பில்லை. ஆம், ஆண்டவர் முப்பிரி நூல் சீக்கிரம் ஆறாதன்னு ஆண்டவர் பேசியிருக்கார். அவங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. ஒரு நாளும் என்னுடைய ஆண்டவரே உலகத்தில் எனக்கு பொருளாதாரம் பெருகலாம், என்னுடைய வேலை நேரம் பிஸியாகலாம், ஆனால் நான் உமக்கு ஆராதனை செய்கிற நேரத்தை என்னுடைய ஆண்டவர் உலகத்தில் ஒரு திருமண வீடனோ சொந்த பந்தங்களுடைய ஃபங்க்ஷனுனோ நான் அசட்டை பண்ணாதபடிக்கு இருக்க எனக்கு கிருபை தாரோன்னு கேட்பீங்களா? ஆண்டவர் இன்றைக்கு உங்கள் நடுவில் வந்திருக்கிறார். அவருடைய பிரசன்னம் வந்திருக்கிறது, அவருடைய வல்லமை உங்களை சந்திக்கும்படி வந்திருக்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்தில் உங்கள் குறைகளை இந்த வசனத்தின்படி அறிக்கையிட்டு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் மனம் இறங்குவார். நீங்கள் தேவனை அறிந்திருந்தும் அவரை நமஸ்கரியாமல் தேவ பிள்ளைகளோடு சேர்ந்து அவரை ஸ்தோத்தரியாமல் நீங்கள் அப்படியே உணர்வில்லாமல் இருந்தால் உங்கள் இருதயம் வந்து கொஞ்ச காலத்துக்குள்ளே டார்க் ஆகிறத நீங்கள் பார்க்க முடியும். அடுத்து அப்புறம் நீங்கள் உங்களால் எழும்ப முடியாது. சாத்தான் உங்களை அவன் பாவ கயிறுகளினால் கட்டி விடுவான். நீங்கள் செயலற்று போவீங்க. இன்றைக்கே ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்குற ஒரு சந்தர்ப்பம். ஆண்டவர் கிட்ட ஓடி வாங்க. தேங்க் யூ ஜீசஸ். ஆண்டவருடைய பிரசன்னம் உங்களை ஆசீர்வதிக்கும்படி வந்திருக்கிறது. அவருடைய சமூகத்தில் ஓடி வந்து ஆண்டவரே சபைக்கு நான் போகாம இருந்தேன், குறைய மன்னிச்சிருங்க ஆண்டவரே. ஒருவேளை தாவீது அரசனை போல ஏதோ ஒரு சூழ்நிலையில் நீங்க விரட்டப்பட்டு சபைக்கே போக முடியாத ஒரு சூழ்நிலையில் நீங்க தள்ளப்பட்டிருக்கலாம். உங்களுக்கு சந்தர்ப்பத்தை ஆண்டவர் இன்னைக்கு லாக்டவுனை முடிச்சு தந்திருக்கிறார் இல்லையா? அப்போ நம்ம சபைக்கு போகணும் இல்லை. அவர் ரத்தம் சிந்தி சம்பாதித்தது திருச்சபை. அது ஒரு தனி மனிதனுடைய சொத்து கிடையாது. ரட்சிக்கப்பட்ட ஜனம், எக்லிசியா, தேவனால் பிரித்தெடுக்கப்பட்ட கூட்டம், ஒன்று கூடி பரலோக தேவனை உயர்த்துவதற்கு தேவனால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு இடம். ஹாலேலூயா. அங்கே நாம் வரும்பொழுது இழந்து போனதை தேடும் ஒரு சந்தர்ப்பத்தை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். நம்முடைய விசுவாசிகளுடைய வாழ்க்கையில பக்தி விருத்தி உண்டாக்குகிற ஒரு இடமாக அந்த இடம் இருக்கிறது. அங்கே ஆண்டவர் நம்மை சரிப்படுத்துகிற ஒரு இடமாய் இருக்கிறது. கர்த்தர் தேவனுடைய ஊழியர்களை கொண்டு நம்மோடு பேசுகிற ஒரு இடமாய் இருக்கிறது. நம்மேல் அவருடைய ஆவி போடப்படுகிற ஒரு இடமாய் இருக்கிறது. இன்னைக்கு எத்தனையோ பேர் அந்த காரியத்தில் விதண்டாவாதம் பேசிக்கொண்டு பின்மாற்றம் அடைந்து இன்னைக்கு அவங்களுடைய இருதயம் இருளடைந்து போய் கொண்டிருக்கிறது. ஆண்டவர் இன்றைக்கு நம்மை நேசித்தபடியால் யாராவது நம்முடைய சொந்தத்தில் அப்படி இருந்தால் அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. நம்முடைய சபைகளில் இருந்தால் அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் அவர்களை கொண்டு வருவாராக. இழந்து போனதை தேட ரட்சிக்க வந்த ஆண்டவர் அவர்களை தொடுவாராக. ஜெபம் பண்ணுங்க. இது உங்களுக்கு இன்னும் ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும்னு சொல்ல முடியாது. உன் தருணம் இதுதான். இன்னைக்கே நீங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்துருங்க. ஆண்டவரே, வாழ்க்கையில் இப்படிப்பட்ட காரியத்தை நான் செய்ய மாட்டேன். எனக்கு ஆண்டவருடைய ராஜ்யம் முதலிடம், முக்கியத்துவமானது. அங்கே நான் உமக்காக கனி கொடுக்கணும், எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி ஆண்டவர்கிட்ட நீங்கள் ஜெபிப்பீங்கன்னு சொன்னால் நீங்கள் சரீரத்தின் ஆண்டவர் அவயவமாக தேவனுடைய ஆலயத்தின் ஒரு அங்கமாக வச்சிருக்கிறார். நீங்கள் சபையில் ஒரு உறுப்பினர், நீங்கள் சபையில் ஒரு பார்ட்டு. ஆனால் நீங்கள் வந்து நான் காலாக இருக்கிறேன் அதனால் சபைக்கு போக மாட்டேன்னு சொல்லாதீங்க. நான் சபையில் கண்ணாக இருக்கணும்னு விரும்புகிறேன், கையாக இருக்க விரும்புகிறேன். ஆண்டவர் அந்தன் பகுதியில் அந்த
பார்த்து வைக்கிறார்னு வசனம் சொல்லுது. அந்த இடத்துல ஆண்டவர் உங்களை வைத்தவர் அவரே. அந்த இடத்துல நீங்க பொறுமையா இருங்க, ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்தும்படி அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கி இருங்கள் என்று ஆண்டவர் சொல்றாரு. ஆமா, நீங்களா அந்த இடத்துக்கு நேம் தாண்டி உயர முடியாது. ஆண்டவர் உங்களை உயர்த்துகிற ஒரு காலம் வரும். ஜெபிங்க, ஸ்தோத்திரம், என்னோடு நீர் பேசிக் கொண்டிருக்கிறதற்காக நன்றின்னு சொல்லுங்க. ஹாலையில் அநேகர் இன்னைக்கு எனக்கு நிறைய பாட தாளந்து இருக்கு, எனக்கு ஜெபிக்க இருக்கு, எனக்கு ஊழியம் செய்ய, ஆனா எனக்கு சந்தர்ப்பம் கொடுக்கப்படலைன்னு சொல்லி சபைக்கெல்லாம் போகாம முடங்கி இருக்கிறீங்களா? நீங்க உங்களுக்கு இருக்கிறத நீங்க ஜெபித்து செய்தா கனி கொடுக்கிறத கனி கொடுக்க ஆண்டவர் பயன்படுத்துவா. இந்த கடைசி காலத்துல சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டியது நம்முடைய சபையின் கடமை. அந்த இடத்துல கூடி வரும் பொழுது அந்த திட்டங்கள் நம் மூலம் கர்த்தர் செய்வார். ஆமென். ஆண்டவருக்கு நன்றி, நன்றி. ஹல்லேலூயா. ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம், நானும் என் வீட்டாரும் உம்மையே நேசிப்போம், உமக்காக வாழுவோம், உந்தன் நாமம் சொல்லுவோம். நானும் என் வீட்டாரும் உம்மையே சேவிப்போம், உமக்காக வாழுவோம், உந்தன் நாமம் சொல்லுவோம். கைவிடா தெய்வமே, கருணையின் சிகரமே, மெய்யான தெய்வமே, என் வாழ்வின் வாக்கியமே, முழங்கால் படியிட்டு அப்பா முழுவதும் தருகிறேன். உங்களை ஆண்டவர் கோப்பு கொடுங்க. முழங்கால் படியிட்டு முடிந்த முழங்கால் படியிடுங்க. முழுவதும் தருகிறேன், நானும் என் வீட்டாரும் உம்மையே சேவிப்பேன், உமக்காக வாழுவோம், உந்தன் நாமம் சொல்லுவோம். As for me and my household, we will share you, O Lord. We will share you, O Lord. We will share you, O Lord. ஆண்டவரே, நானும் என் வீட்டாரும் உண்மையே சேவிப்போம். நதிக்கு அப்புறத்தில் ஆராதித்தவைகள் அல்ல, நாங்கள் உண்மையே சேவிப்போம், உமக்காகவே வாழுவோம், உண்மையே நாங்கள் ஆராதிப்போம் என்று அர்ப்பணிக்கிற ஒவ்வொருவர் மேலும் இப்பொழுது தேவனுடைய பிரத்யட்சமான வல்லமை இறங்குவதாக. அவர்களை பின்மாற்றத்துக்கு கொண்டு போகிற வல்லமைகளை கடிந்து கொள்ளுகிறேன். ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் பின்மாற்றத்தின் ஆவிகளை கட்டி ஜபிக்கிறேன் அப்பா. விடுதலை உண்டாகிறதற்காக நன்றி. அநேகருக்குள் இருக்கிற பின்மாற்றங்கள் விலகி ஓடுகிறது. சபையை நோக்கி உங்களை உந்தி தள்ளும் ஒரு ஆவியானுடைய பிரசன்னத்தை நீங்க உணர முடியும். அற்புதத்தை செய்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்க. ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. இயேசுவாகிய உம்மை உயர்த்துவதற்கு நான் சபைக்கு போவேன் ஆண்டவரே. இழந்து போன என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை கட்டப்படுவதற்கு நான் திருச்சபைக்கு போவேன் ஆண்டவரே. ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில பக்தி விருத்தி உண்டாக நான் சபைக்கு போவேன் ஆண்டவரே. என்னுடைய பணிவிடையின் ஆவியினால் என்னை நிரப்பி உமக்கு நான் பணிவிடை செய்யும்படி, பணிவிடையின் ஆவியினால் நிரப்பும் என்று சொல்ல சொல்ல அந்த பணிவிடையின் ஆவி உங்களுக்குள் வருகிறதை நீங்கள் பார்க்க முடியும். தகப்பனே, உமக்கு கொடான கோடி நன்றி. இந்த நாள் நீர் ஒவ்வொருவரையும் தொட்டு அவருடைய வியாதிகளில் நின்று சுகமாக்கும். இயேசுவின் நாமத்தில் சகல வியாதிகளும் மறைவதாக, கண்ணீர் துடைப்பதாக, காயங்கள் கட்டப்படுவதாக, பிரிவினையின் ஆவிகள் விலகுவதாக, அற்புதங்கள் நடக்கட்டும், மந்திரங்களும் வில்லிசூனியங்களும் எரிந்து சாம்பலாவதாக. ஆண்டவரே, வேலை வாய்ப்பு இழந்திருக்கிற பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பு பெருகுவதாக, அற்புதத்தின் தேவனுடைய அற்புதம் செய்யும் சக்தி இப்பொழுது வீடுகளுக்குள் இறங்குவதாக. கண்ணீர் துக்கம் சந்தோஷமாய் மாறட்டும். ஆண்டவரே, வாலிப தம்பிகள் மேல், தங்கச்சிகள் மேல், சிறு குழந்தைகள் மேல் உங்க அளவு கடந்த அபிஷேகம் இறங்கட்டும். ஆண்டவர் அவர்களை எடுத்து பயன்படுத்தும். ஆண்டவரே,
உங்க பிரசன்னத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம். ஹாலேலூயா. குழந்தை பாக்கியம் இல்லாதோர் குழந்தை பாக்கியத்தை தந்து ஆசீர்வதியும், வீடு வாசல் இல்லாதோர் வீடு வாசலை தந்து ஆசீர்வதியும், ஆண்டவரே ஆவிக்குரிய அனுபவத்தை இழந்தவர்கள் மறுபடி ஆண்டவருக்காய் செயல்படட்டும். திருச்சபையை இழந்தவர்கள், திருச்சபைக்கு போகாதிருக்கிறவர்கள், திருச்சபைக்கு போகும் உந்தும் சக்தி உண்டாகட்டும். அற்புதத்தை செய்யும். இன்றைக்கு உங்க வார்த்தையை சொல்ல அடியார்களுக்கு நீர் கொடுத்த பலனுக்காய் நன்றி. ஆண்டவரே இசைக்கருவியை மீட்டின மகனே, அநேக இடங்களுக்கு ஆயிரங்களுக்கு லட்சங்களுக்கு ஆசீர்வாதமாய் அவங்க குடும்பத்தை ஆண்டவர் ஆசீர்வதியும். ஆண்டவரே மகிமை டிவிக்காய் ஸ்தோத்திரம். அதன் மூலம் திரள் கூட்டம் ரட்சிக்கப்படட்டும். பிரதரை அவங்க மனைவி, அவங்க அம்மா அப்பா, அவங்க பிள்ளை எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறோம். இந்த நிகழ்ச்சி ஒளிபரப்பப்படுவதற்கு ஸ்பான்சர் பண்ணுற அந்த குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறோம். உங்களுடைய ஆண்டவர் தொழில் பெருகட்டும், எல்லா விதமான நன்மைகளும் உண்டாகட்டும்ப்பா. எல்லாரும் ஆண்டவரே உங்கள் கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். அப்பிரயோஜனமான நான் உம்முடைய கடமை மாத்திர செய்தேன். எல்லா புகழ் துதி கனமகிம கர்த்தருக்கே உரியதாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் சிவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.